அனைவருக்கும் வணக்கம். சைக்கிள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம சைக்கிளில் ரிட்டர்ன் அசம்பிளி பற்றி பார்க்கலாம். அரைக்கப்பட்ட அசம்பிளி பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது சிம்பிள் அசம்பிளி பார்த்தீங்கன்னா இது கண்ணுக்கு தெரியுற அசம்பிளி, வெளியில் சிம்பிள் டைப்பிங் கண்ணுக்கு தெரியுது. ஸோ ரிட்டர்ன் அசம்பிளிங்கிறது இந்த பேரிங் செட் எப்படினு தெரியாது. நம்ம ரிட்டர்ன் அசம்பிளி பற்றி பார்க்கலாம். இந்த ஆண்டில் பெரோட அசம்பிளி ரிட்டர்ன் அசம்பிளி, அப்புறம் இந்த ஃபோர்க்கோட அசம்பிளி ரிட்டர்ன் அசம்பிளி. ஃபோர்க் வந்து இந்த ஃப்ரேமில் இந்த பேரிங்கில் கனெக்ட் ஆகிடுது, அது ஒரு ரிட்டர்ன் அசம்பிளி. இந்த வீல் நெட்டு தான் பார்த்தீங்கன்னா விசிபிள் அசம்பிளி, கண்ணுக்கு தெரியுது. உள்ளே இருக்க ஆக்சில் கப் பால்ஸ் உள்ள பேரிங் செட் ரிட்டர்ன் அசம்பிளி. இந்த ஆக்சில் பாட்டம் பேரிங் செட் ஒரு ரிட்டர்ன் அசம்பிளி. இந்த பேக் வீலில் ஆக்சில் கப் பால்ஸ் உள்ள பேரிங் செட் ஒரு ரிட்டர்ன் அசம்பிளி. இந்த டயருக்குள்ளே இருக்க டியூப் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிட்டர்ன் அசம்பிளி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினே ஒரு ரிட்டர்ன் அசம்பிளி. இன்ஜின் உள்ள எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, எப்படி கனெக்ட் ஆகுது, கிருஷ்ணன் எப்படி கனெக்ட் ஆகுது, கனெக்டிங் நாடு எப்படி கனெக்ட் ஆகுது, கிராங்க் ஷாஃப்ட் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. அது மாதிரி எல்லாத்துலேயும் சிபில்னு ஒன்று இருக்கு, இட்டன் ஒன்று இருக்கு, கண்ணுக்கு தெரியத்துன்னு ஒன்று இருக்கு, கண்ணுக்கு தெரியாதுன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஹேண்டில் பருப்பி ஃபோர்க்கில் கனெக்ட் ஆகி பார்த்தோம். அது ஒரு ஃபோர்க் மட்டும் இப்போ போகிறோம். ஸோ இந்த போல்ட் டைட் பண்ணி டைட் பண்ணால் ஒரு ஃபுல் ரவுண்ட் மாதிரி, அதான் இது ஒரு டிசைன். போல்டாக டைப் பண்ணி டைப் பண்ணால் இந்த டயாவுனா பெரிய டயாவும். இப்போ இந்த ஹேண்டில் பேரை இந்த போல் நெட் பார்த்திங்கன்னா ஃபுல் ரவுண்ட் ஷேப் இருக்க மாதிரி, இந்த ஸ்டெம்மோ இந்த போல் நெட்டோ ஃபுல் ஷேப் இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த ஃபோர்க்லேயும் இன்சர்ட் பண்ணுறோம். உள்ளே போகலை, உள்ளே போகும்போது லைட்டாக இந்த டயாவோட கம்மியாக இருக்க மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு, நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் ஃபோர்க்கில் இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ வந்து உள்ளே போயிடுது. இப்போ இந்த நெட்டை டைட் பண்ணுறோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உள்ளே வச்சுட்டு அது மாதிரி ஹேண்ட் பேரை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோர்க்கு இந்த ஹேண்ட் பேர் எப்படி வேணால் லெவல் பண்ணிவிட்டு நம்ம தேவையான வச்சுட்டு போல்டை டைட் பண்ணிக்கலாம். ஃபோர்க்கையும் ஹேண்டில் பேரையும் கனெக்ட் பண்ணி வச்சு நமக்கு தேவையான அளவு டைட் வச்சு. ஸோ ஃபுல் டைட் ஆகிடுச்சு. எவ்வளோ ஸ்டேக் பண்ணாலும் திரும்பல. ஸோ இந்த ஹேண்ட் பேர் போட்டால் டைட் பண்ண டைட் பண்ண அப்புறம் இந்த டயல் ஆகுது. அதுக்கப்புறம் எக்ஸ்பெண்ட் ஆகுது, எக்ஸ்பெண்ட் ஆகுது, உள்ளார இறுக்கமாக பிடிச்சிக்குது. இந்த ஃபோர்க்கோட டயா விட இந்த போல்ட் டயா கம்மியாக இருக்கும்போது உள்ளே போட்டு, இந்த போல்ட் டயா அதிகமாகும் போது இப்படி ப்ரெஸ்ட்ல பிடிச்சிக்குது, ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. இந்த வீல் ஃபோர்க்கோட கண்ட்ரோலில் இருக்கு, ஃபோர்க் ஹேண்டில் போர்டோட கண்ட்ரோல் இருக்குது, டோட்டல் அசம்பிளி இந்த ஃப்ரேமோட கண்ட்ரோல் இருக்குது. இந்த ஃப்ரேமில் இந்த பேரிங் செட்டில் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்றது அடுத்த ஒரு ஹிட்டன் அப்போ அசம்பிளி. இந்த பார்த்து ஹிட்டன் இது வந்து இது வரைக்கும் ஹிட்டன் ஆகிடுது. இப்போ உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீல் வந்து ஃபோர்க்கோட கண்ட்ரோல் இருக்குது, ஃபோர்க்கோ வந்து ஹேண்ட்பரோட கண்ட்ரோல் இருக்குது. இந்த டோட்டல் அசம்பிளி, இந்த டோட்டல் அசம்பிளி இந்த ஃப்ரேமோட கண்ட்ரோல் இருக்குது. இந்த ஃப்ரேமோட இந்த ரெண்டு பேரிங் செட் மூலமாக கனெக்ட் ஆகிது. இந்த வீல் ஃபோர்க் ஹேண்டில் பேர் அசம்பிளி இந்த ஃப்ரேமில் கனெக்ட் ஆகிது. இந்த ஃப்ரேமில் ரெண்டு பேரிங் மூலமாக கனெக்ட் ஆகிது. இந்த ரெண்டு பேரிங்கோட கண்ட்ரோல் இருக்குது. இந்த ரெண்டு பேரிங் சரியில்லைன்னா இந்த ரொட்டேஷன் சரியாக இருக்காது. ஹேண்டில் பேர் ஃபிட் பண்ணும்போது டைரக்ஷன் டைட்டாக வச்சு ஃபிட் பண்ணணும், டைட்டாக பண்ணிப்பாங்க. ஹேண்டில் பேர் நெட் லூஸ் ஆகுதுன்னா ஃபோர்க்கோட டைரக்ஷன் மாறும். ஹேண்ட் பேர் லைட்டாக கிராஸ் ஆனாலும் இந்த ஃபோர்க்கோட டைரக்ஷன் ராங்காக இருக்கும், இப்போ ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன் மாறும். ஸோ ஃபோர்க் பால் பேர் பற்றி பார்க்கலாம். பால்ஸுக்கு ஒன் ஃபோர் பால்ஸ் சொல்லுவாங்க. ஒரு கை 0.35 mm பாட்டம் கப்புக்கும் இந்த பால் தான், வீல் கப்புக்கும் இந்த பால் தான். எத்தனை பால்ஸ் அடுக்கிறது கணக்கு கிடையாது. இந்த கப்பில் மொத்தம் 11 பால்ஸ் அடிக்கிறது. 12 பால்ஸ் போடும்போது ஒரு பால் கைட்டாக இருந்து வெளியே வரும். ஸோ எத்தனை பால்ஸ் அடுக்கிறது கணக்கு இல்லை. எந்த பேரிங்காக இருந்தாலும் சரி, எந்த மிஷினரி பேரிங்காக இருந்தாலும் சரி, வால்ஸ் பேரிங்கில்
ஒரு மாதத்தில் கம்மியான அளவு கேப் தான் போகுது. அந்த கேப் 6.35 mm விட கம்மியாக இருக்கு. ஃபீல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா 9 balls இருக்கு. ஸோ இந்த கேப் வந்து ஒரு பால் விட கம்மியாக இருக்கு. 3.17 mm இதோட பேஸு 1/8 பால்ஸுங்க. அடுத்து 5/8 balls இந்த 4 பேஸில் வரும். ஒரு பால்ஸ் வந்து ஒரு பால் சிக்ஸாக அழைச்சி போது பால் வெளியே வருது. ஸோ ஃபுல்லாகிடுச்சு. அதனால் ஒரு பால் தான் வெளியே இருக்கணும். இந்த கேப் 3.17 mm விட கம்மியாக இருக்கு. ஃப்ளாட் டேக் கப்பை முதல்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். டிசைப்பில் கரெக்டாக படியும். ஸோ இது ஒரு பேரிங். இது பேரிங் வந்து இப்போ கீழே இந்த இடத்துல இருக்கும். இதை வச்சு டைப் பண்ணி கீழே ஒரு கப்பால் இருக்கும், மேலே ஒரு கப்பால் இருக்கும். ஒரு வந்து இது ரொட்டேஷன் ஆகும். இது ஆக்சல் கப்பால்ஸ். இது ஆக்சல் ரொட்டேஷன் இங்கே ஆகும். ஃபோனும் ஃபுல் டைட் வச்சா பேரிங் ஜாம் ஆகிடும், ரொட்டேஷன் ஆகாது. அதே சமயத்தில் பேரிங்க உள்ள லூஸ் வச்சுட்டா தான் பேரிங் வந்து ஆடும். ரொம்ப டைட்டாக வைக்காமல் ரொம்ப லூஸ் வைக்காமல் கரெக்டாக வைக்கும். உள்ள சுற்றி கிட்டன் ஆகிடும். பேக்லையும் சேம் சே தான் இந்த பேரிங்க டைட் கரெக்டாக வைக்கும். இந்த ஆக்சிடென்ட் ஃப்ரீயாக சுற்றணும். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து பால் டேமேஜ் ஆகும், கப்பு டேமேஜ். ரொம்ப டைட் இருந்துச்சுன்னா பேரிங் ஜாம். ஸோ இப்படி இருக்கு. சைக்கிளோட டோட்டல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் தான். ஃப்ரேமோட கண்ட்ரோலில் பாட்டம் செட், இந்த பாட்டம் செட்டோட கண்ட்ரோலில் கியர் கிராங்க் செட், இந்த கியர் கிராங்க்ஸோட கண்ட்ரோலில் பெடல் செட், ஃப்ரேமோட கண்ட்ரோலில் ஆர்ச் பிரேக் ஆர்ச், ஹேண்டில் பட் கண்ட்ரோலில் ரிவர். டோட்டல் அசம்பிளி பற்றி புரியணும்னா இட்டன் அசம்பிளி தெரிஞ்சிருந்தால் தான் டோட்டல் அசம்பிளி புரியும். இந்த வீடியோவில் இட்டன் அசம்பிளி பற்றி பார்க்கணும். இட்டன் அசம்பிளி சிவில் அசம்பிளி ரெண்டுமே தெரிஞ்சிருந்தால் தான் அசம்பிளிங்க நம்ம புரிஞ்சிக்க முடியுன்றத பற்றியும் பார்த்தோம். இது சைக்கிளுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் சைக்கிளாக இருந்தாலும், கார் பைக் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, ரிட்டன் அசம்பிங் ஸ்பீட்ல அசம்பிங்னு ஒன்று இருக்குது. அந்த ரெண்டுத்தையும் தெரிஞ்சுட்டா தான் அதை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.